இனியோட எபிசோட ஹைலைட்டாக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி வந்து எங்கே போகிறோன்னு தெரியாமலே வந்து நம்மளாம் வந்து போகலாம், போகிற இடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து வெனிலா வந்து கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸையும் வந்து என்னென்னா கம்பல் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் வந்து பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக வந்து கோயிலில் போய் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி கும்பிடும் போது சாரதா மேம் வந்து என்ன ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் வந்து வெனிலா வந்து அவள் மனசுக்குள்ளே அவள் வந்து போராடிட்டு இப்போ அதுக்கான ஒரு முடிவு வந்து கிடச்சிருக்கு. சூர்யா வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா, ஆனால் அவள் மனசில் இருக்கிற ஒரே ஒரு கவலை வந்து அவங்க அப்பா வந்து அவளை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுவும் வந்து என்னென்னா நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி, அவங்க இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதை மட்டும் நீ வந்து பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா மகாதேவன் சார் வந்து என்ன ப்ரே பண்ணிகிட்டு இருக்காருன்னா, நானும் சாரதாவும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் சேர்ந்து இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கும், இதே மாதிரி இல்லாமல் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்து நாங்களும் வந்து என்னென்னா சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வெனிலா வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு சைடு வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து சூர்யா வந்து இத்தனை நாள் வந்து என்னை சுற்றி வந்து பணம் காசுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தோம், அப்போ நான் உணராத சந்தோஷத்தை இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், அதுக்கு காரணம் இவங்க மூணு பேர் தான், இவங்க மூணு பேரும் வந்து எப்போவுமே வந்து என்னை சுற்றி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. வெனிலாவோட லட்சியத்தை வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதை நீ பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன், அதை வந்து நானே உறுதுணையாக வந்து அவளுக்கு வந்து பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி, அவளுக்கு சுற்றி எல்லாமே நல்லதாக தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னென்னா ஒரு சைடு வந்து ப்ரே பண்ணிக்கிறாரு. இன்னொரு சைடு வெனிலா வந்து என்னால் தான் வந்து பணம் காசுன்னு சொல்லிட்டு பெரிய அப்படியே ஒரு செல்வந்தர் மாதிரி இருந்த சூர்யா வந்து இப்போ எல்லாத்தையும் திறந்து வந்து எனக்காக தான் வந்திருக்கிறாரு, அதனால் வந்து எந்த விதத்துலேயும் அவரோட மனசை வந்து நான் காயப்படுத்தக்கூடாது, அவரை வந்து நான் சந்தோஷமாக வந்து பார்த்துக்கணும், எங்கள் அத்தை மாமா வந்து இப்போ எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி சந்தோஷமாக அவங்களுக்கு நல்ல ஒரு ஆயுளில் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே என்னென்னா ஒரு சைடு வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஆக மொத்தம் யாருமே வந்து தனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கல, அவங்கள சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்காக வந்து என்னென்னா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்த ஐயர் வந்து என்னென்னா எல்லாருக்கும் வந்து பிரசாதத்தை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் சூர்யா வெனிலா வந்து பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்கிறது தெரியுது, அதனால் சாமிக்கு முன்னாடி வந்து மாலையை வந்து மாற்றிட்டு உங்கள் பெற்றவங்க கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் சொன்னபடியே வந்து சூர்யாவும் வெனிலாவும் வந்து என்னென்னா சாமிக்கு முன்னாடி என்னென்னா மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ மாற்றினது மட்டும் இல்லாமல் சாரதா மேம்கிட்டையும் மகாதேவன் சார்கிட்டையும் வந்து என்னென்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாரதா மேம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மகாதேவன் சார் வந்து சைலண்டாக இருக்கார், என்னப்பா நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கேட்கும்போது வார்த்தையால் சொன்னாதான் வந்து புரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல இல்லை ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்னவோ வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கோயிலில் வந்து வித்தியாசமாக வந்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து என்னென்னா பசங்களை வந்து தூக்கிட்டு நிற்கிறத வந்து பார்த்துட்டு இது ஏதாவது வந்து விளையாட்டா இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதலா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட மகாதேவன் சார் வந்து என்னென்னா அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட வந்து கேட்கும்போது சாமி அவங்கள வந்து கோவிலுக்கு வர வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் இல்லாமலாம் வந்து இருக்காது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, இந்த கோவிலில் வந்து பிரசித்தமே அப்படின்னு பார்த்துட்டோன்னா பெண்கள் வந்து அவங்களோட தாலி பாக்கியம் வந்து நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னென்னா கணவனை வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைம் வந்து தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு வந்து தூக்குவாங்க, அதுதான் இங்கே வந்து ரொம்ப காலங்காலமாக வந்து நடந்துகிட்ருக்கு, அது ஒரு நம்பிக்கை ஐதீகம் மாதிரி வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வேண்டுதலை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட சூர்யாவுக்கு வந்து நைஸாக வந்து வெனிலாவோட பக்கம் வந்து பார்வை வந்து போகுது. நானும் ஒரு காயில் ரெண்டு வாட்டி வந்து ரொம்ப ரிஸ்க்லாம் எடுத்து தாலி வந்து கட்டியிருக்கிறேன், அந்த தாலிக்காக வந்து நீங்கள் ஏதாவது வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெனிலா வந்து பாருங்க மேம் இவரை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது இந்த மேம் கிட்டலாம் போய் வந்துட்டு ரெக்வஸ்ட்லாம் வந்து வைக்க வேண்டாம், நீங்களும் ஏதாவது வந்து எஃபோர்ட் வந்து போடலாம் இல்லையா, நான் தான் வந்து ஒரு கார் ரெண்டு வாட்டின்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த தாலியை வந்து கட்டியிருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது ஹலோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரே பண்ணிவிட்டோம், உங்களை வந்து ஒரு நிமிஷம் வந்து தூக்குறதா வந்து நான் வேண்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வெனிலாவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏ வெனிலா ஏன் அப்படிங்கிற மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு சாரதா மேம் வந்து சொன்னால் கூட வந்து மேம் என்னால் வந்து முடியும் மேம் நான் ப்ரே பண்ணிட்டேன், தாலிக்காக இந்த நாட்டில் பொண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க மகாதேவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா வந்து சூர்யா வந்து தூக்குறதுக்கான சேலஞ்சு வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வரைஞ்சி கட்டிட்டு வந்து காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து கிளம்புறாங்க. வெனிலாவும் சூர்யாவும் போட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு கப்பல் வந்து என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நான் வந்து என்னோட வேண்டுதலை வந்து முடிச்சிட்டேன், கடவுள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்போ என்னோட ஒய்ஃப் வெனிலா வந்து என்னை தூக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணியிருக்கா, அவளை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போக வெனிலா வந்து ஒரு பக்கம் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வந்து கொடுத்துட்டு வரைஞ்சி கட்டிட்டு என்னவோ வந்து என்னென்னா பாக்ஸிங்க்கு வந்து ரெடி ஆகிற மாதிரி வந்து தண்டாலெலாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. வாடி மவளை வா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூர்யா நிற்கிறாரு. சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன
என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெறப்பாக வந்து நிற்கிறாரு. வெனிலா வந்து எவ்வளோதான் வந்து ட்ரை பண்ணுறாங்க அவங்களால வந்து தூக்க முடியல, பாருங்க மாமா காலை வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் வந்து சாரதா மேம் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சூர்யா. உடனே சாரதா மேம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பையனை வந்து குறை சொல்கிறேன், நீ தான் வந்து நல்லா தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, மகாதேவன் சார் என்ன மாமியார் அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து காமிச்சிட்டு இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேம்மா, உன்னால் முடியும் நீ தூக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வெனிலாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம் பின்ன என் பையனை வந்து குறை சொன்னால் எப்படி, அவன் தான் வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா மேம் வந்து சொல்ல, சூர்யா வந்து ஏய் உன்னால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் சார் ஒரு பக்கம் வந்து சொல்லும்போது, ஆ சரி ஃப்ளெக்சிபிளாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நிற்கிறாரு. வெனிலா வந்து தம்மு கட்டி வந்து என்னென்னா சூர்யா வந்து தூக்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து எகிரி குதித்தேன் பானம் வெடித்தது அப்படிங்கிற மாதிரி என்னென்னா டான்ஸ் ஆடிட்டுருக்க மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காரு. வெனிலா வந்து தூக்கினோடனே வந்துட்டு சாரதா மேம் கமான் வெனிலா கமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மகாதேவன் சார் வந்து என்ன கட்சி மாறிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வெனிலாவால் வந்து சூர்யா வந்து ஹோல்ட் பண்ண முடியல, கொஞ்சம் தான் ஆடாமல் இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி 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 இன்னும் வந்து 8 seconds தான் இருக்குது, நீ வந்து விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆடாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஒரு பக்கம் சொல்ல, சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4, 3 அப்படிங்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வெனிலா வந்து சாதிச்சு காமிச்சிட்டாங்க. ஹே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒன்ஸ் மோர் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லுவாங்க, ஆ அஸ்கு புஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே வந்து சூர்யா வந்து வெனிலா வந்து தூக்கி கொண்டாடுற மாதிரி என்னன்னா, அவர் வந்து என்னன்னா எனக்கு வேண்டுதல் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கிடுறாரு. நடுவில் வந்து மகாதேவன் சாரோட பார்வை வந்து என்னன்னா சாரதா மேம் பக்கம் வந்து போகுது. நீங்கள் இந்த மாதிரி வந்து வேண்டலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னென்னா, கமான் நமக்கு என்ன புதுசாக வந்து கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது, புதுசாக கல்யாணம் ஆனால் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணுமா என்ன, ஏன் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆனவங்களாம் அவங்க தாலி பாக்கியத்துக்காக வந்து வேண்டக்கூடாதா, நீ இந்த மாதிரி ப்ரே பண்ணலையா தூக்கு தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்மா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதான் பையன் சொல்கிறான்ல தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பையன் சொன்னால் கேட்கணுமா போங்க அங்கிட்ட, முதல்ல வந்துட்டு பேர குழந்தைங்க வரட்டும், அவங்கள வச்சுட்டு என்ன உங்கள் சேட்டைக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வெனிலா வந்து வெக்கப்பட்டு அங்கேருந்து வந்து ஓடிறாங்க. பிரசாதம் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்னன்னா, நீ ஏதோ வந்து கேட்க வந்தி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மேம் வந்து என்னன்னா வெனிலா கிட்ட கேட்கும்போது, வெனிலா வந்து தூக்க முடியாது தான் இருந்தாலும் சார் வந்து ஆசைப்பட்டார்ல அதுக்காண்டியாவது நீங்கள் வந்து மாமா வந்து தூக்கியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, ஏ இது என்னோட கேள்வி கிடையாது வெனிலாவோட கேள்வி, அதுக்கு மொதல் வந்து பதிலை சொல்ல அப்படிங்கிற மாதிரி என்னன்னா மகாதேவன் சார் வந்து ஒரு பக்கம் வந்து என்னன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. நடுவில் வந்து சூர்யா வந்தோடனே வந்துட்டு, சரி ஓகே அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசும்போது யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சூர்யானவோ என்னன்னா பதில் சொல்லிட்டு இருக்காரு. சூர்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்கே போகிறோம் ஏது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாமல் தானே வந்து போகிறதா வந்து சொன்னேன், அதனால் இனிமேல் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓகே ஓகே இனிமேல் வந்து நோ மோர் கொஸ்டின், இருந்தாலும் இது வந்து என்னென்னா ஒரு வித எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஜாலியாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் சார் வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாரதா மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருங்க, நானும் வெனிலா வந்து போய் பிரகாரத்தை போய் வந்து சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னென்னா அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாதேவன் சாரும் சூர்யா வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, வந்து ஒரு கார் மாதிரி ஏதாவது வந்து எடுத்துகிட்டா வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்டா, ஏன்னா வந்து ஒன் சைடாக வந்து உட்காந்துட்டு வர்றது வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, சாரியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பைக்கில் வந்து போகிறது வந்து அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது வந்து என்னென்னா, பைக் ட்ரிப்னால் வந்து பைக் ட்ரிப் தான், அதை வந்து மாற்ற முடியாது, நம்ம வந்து எம்ம திடீர்னு வந்து பிளான் பண்ணனால வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியல, இதுக்கான காஸ்ட்யூமில் வந்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இப்போ என்ன அந்த வேலை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்து ஒரு பிளான் சொல்கிறாரு. ஸோ பைக் ரைடிங் தேவையான காஸ்ட்யூமை வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்கள் அம்மா வந்து ஓகே சொல்லுவாளான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னா மகாதேவன் சார் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து பிரகாரத்தை வந்து சுற்றி முடிச்சு அவங்க வந்தனால அவங்களே வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க கிட்ட வந்து பிளானை வந்து ரிவீல் பண்ணாமல் வந்து நேராக வந்து ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. என்ன பண்ண போகிறோம், ட்ரெஸ் எடுக்க போகிறோமா என்ன, இந்த ட்ரிப்பில் வந்து என்னன்னா பர்ச்சேசிங்லாம் வந்து பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா வந்து கேள்வி மேலே கேள்வி ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சாரதா மேம் வந்து என்னன்னா, என்ன அவன் வந்து ட்ரெஸ் வாங்க போகிறானா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது, உன் பையன் தான் உனக்கு ஏதோ வந்து வாங்க போகிறானா, நீ எது பேசுகிறதா இருந்தாலும் அவன்கிட்ட வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூர்யாவும் வந்து என்னன்னா ஒரு பக்கம் வந்து வெனிலா வந்து என்னன்னா பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு தான் வந்து என்னன்னா காஸ்ட்யூம் வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வெனிலா வந்து எக்ஸைட் ஆகிறாங்க. ஆனால் வந்து சாரதா மேம் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து சாரி தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்ப்பா, எனக்கு வந்து வேறு எதெல்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பையன் சொல்கிறத வந்து கேளுமா அப்படிங்கிற மாதிரி மகாதேவன் சார் வந்து சொல்லும்போது, ஸோ இவங்க வந்து என்னென்னா காஸ்ட்யூம்லாம் வந்து மாற்றிட்டு வந்து உள்ளே வந்து போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சூர்யாவும் வந்து மகாதேவன் சாரும் வந்து சூப்பரான வந்து காஸ்ட்யூமில் வந்து வராங்க. பஸ் பாஸ் வேறு லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்னென்னா மாடர்ன் தேவதை மாதிரி வந்து நம்ம வெனிலா வந்து வராங்க. சூர்யா அப்படியே வந்து வாய் அடைச்சி போய் நிற்கிறாரு. வெனிலாவை பார்த்து அப்படியே வந்து பிரமிச்சு போய் நிற்கிறாரு. ஏ ஓன் ஜோடி வந்துருச்சுடா, எங்கடா வந்து ஏன் ஜோடியா அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் சார் கேட்கும்போது, பொறுங்கப்பா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்ல, இன்னொரு
பக்கம் வெண்ணிலா வந்து நான் வரும்போது என் பின்னாடி தானே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க, ஆளை காணும் சரின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள ஷாப்புக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. சாரதா என்னவோ வந்து வெக்கப்பட்டு வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி வந்து கூச்சமாக இருக்குது வெண்ணிலா, நான் வந்துட்டு சாரியவே மாற்றிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, மேம் இதில் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா, வாங்க இதில் தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னென்னா வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள அதுவும் என்னென்னா இந்த காஸ்ட்யூமில் வந்து பார்த்தோன்னே என்னென்னா மகாதேவன் சார் வந்து அப்படியே வந்து என்னென்னா அப்படியே என்ன சொல்கிறது ரசித்து வந்து பார்த்துட்ருக்காரு. இதோட இந்த எபிசோட் வந்து என்னென்னா முடியுது. இதுக்கப்புறம் தான் இவங்களோட அட்வென்ச்சர்ஸ் ஆன அந்த பேராக்ளைடிங் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து என்னென்னா அடுத்த எபிசோடெலாம் வந்து வரும்.